ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு தம்ப்னெயில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், நடிகர் ரஜினிகாந்த் அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னா, திடீர்னு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 2020 நான் அரசியலுக்கு வருவேன்னு சொன்னாங்க. அது பல வருஷமாக சொல்லிகிட்டு இருந்தாலும் 2021 தேர்தலில் அரசியலுக்கு வருவேன்னு சொன்னாங்க. அந்த டைமில் அவங்க பிக்சர்ஸ்லாம் நிறைய வெளியே வரும், இப்போவும் வெளியே வரும், அப்போது நிறைய வெளியே வரும். அவங்க வீட்டில் உள்ள அவங்க எடுக்கிற பிக்சர்ஸ்லாம் வரும். இதில் கூட உங்களுக்கு ஒரு சைடில் ஒரு பிக்சர்ஸ் ஓடிட்டுருக்குல, அந்த பிக்சரில் நம்ம ஜீசஸ் கிரைஸ்டோடைய பிக்சர் பேக் சைடில் தெரியும், ஒரு சின்ன பிக்சர் தெரியும். நான் அதை பார்க்கும்போது என் மனப்பக்குவம் அதை எப்படி பார்த்ததுன்னா, அவங்க 2021 எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க, அதனால் எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அவங்க வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் படத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது நாள் போக்கில் எப்படின்னா, அவங்க ஜீசஸ் கிரைஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ நமக்கு நல்லாவே தெரியுது. அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து கண்டிப்பாக நடிகர் ரஜினிகாந்தை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இவங்க படிச்சிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, யாராவது சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஜீசஸ் கிரைஸ்டால் இம்ப்ரெஸ் பண்ணப்பட்டிருக்கார், ஜீசஸ் கிரைஸ்ட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க நடிகர் ரஜினிகாந்த். அது மாற்று கருத்து இல்லை. அது என்ன, எதுக்காண்டி இப்படி நான் அடித்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கங்க. அவங்க வீட்டில் எப்போவுமே மேலே நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க, ஆன்மீகத்தில் உள்ள ஃபோட்டோஸ். இப்போது கீழே சின்னதாக இருந்த ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபோட்டோ மேலே பெருசாக போய் இருக்குது. அப்போனா ஒரு 2 ஒரு மாற்றம் தெரியுது. இது வந்து 2022-23 எடுத்த ஃபோட்டோஸ் தான், அவங்க வீட்டில் உள்ள எடுத்த ஃபோட்டோஸ் வேணாம். இப்போ இதில் வருது இல்லை, மேலே இருக்குது ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபோட்டோ. இப்போ அவங்க வீட்டில் மேலே தூக்கி வச்சுருக்காங்க. இயேசு கிறிஸ்து இன்னும் அவங்க மனசில் இடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வந்து ஒரு பெரிய ஐக்கானாக இருக்கிறதால நான் அதை சொல்கிறேன். இது போக நீங்கள் முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் இருந்த நடிகர், நம்ம தமிழ்நாட்டுக்கு சிஎம்மாக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள், அவங்களும் எப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஒரு பின்பற்றுறவங்களாகவே இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறது, இயேசு கிறிஸ்துவ கேரக்டர் பிடிச்சி இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்களாகவே இருந்தாங்க. பல இடங்களில் அவங்க வீட்டிலனாலும் சரி, அவங்க ஆஃபீஸில்னாலும் சரி, ஜீசஸ் கிரைஸ்ட் படம் இருக்கும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய பிக்சர்ஸ் நமக்கு கிடைக்கல. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் நிறையா டைம் ஜீசஸ் கிரைஸ்ட்டை காமிப்பாங்க. அந்த பிக்சர்ஸ் ஒரு 2 நமக்கு இன்றைக்கி நான் சும்மா பார்த்து எடுத்தேன், கிடச்சிருக்கு. இப்படி நிறையா பேர் எல்லா துறையில் உள்ளவங்களுமே இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவ மூலமாக இம்ப்ரெஸ் ஆகி ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம இஷ்டம் என்னென்னா, அனைவரும் பரலோகத்துக்கு போகணும், அந்த வாய்ப்பை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கணும். எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ், உலக சமாதானத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிடுவோம், மணிப்பூரில் சமாதானம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சினிமாவில் உள்ளவங்களை பற்றி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மன்னிச்சிருங்க. எல்லோரும் இயேசு கிறிஸ்துக்கு வேணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய் பாய். இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.